இப்போ என்னை தகடு எழுத சொன்னேன்னா நான் ஒரு 3000 தகடு எழுதுவேன், பெரிய பெரிய தகடு தான் எழுதுவேன். அப்படி தம்காண்ட எழுத மாட்டேன், 3000 தகடு எழுதுவேன். அந்த அளவுக்கு மைண்ட்ல இருக்கு மந்திரம், அந்த தகடு எழுதுற மந்திரம் தந்திரம். அப்ப இவர் யார நோக்கி தவம் பண்றாரு? என்னோட தேடல் இப்ப அங்க போயிருச்சு. அப்ப சிவனுக்கு மேல ஏதோ பிரபஞ்சத்துல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு காட்டுறேன். குடிச்சிட்டு அந்த மந்திர கட்டுக்குள்ள உள்ள வந்து நின்று இதை பண்ணிட்டாங்க. அப்படியே மாத்தி என்னை அடிச்சிருச்சாங்க. போனாலும் எடுக்கிறான் சமாதிக்குள்ள இருந்து, எங்க அவன் வீட்டுல இருக்க தங்கத்தை சமாதிக்குள்ள எடுத்தேன். முதலமைச்சரா பதவி வகிச்சவங்க அவங்களோட இறப்பு வரப்போ இறப்பு கணிக்க. இப்ப இருக்க ஆட்சி நீடிக்க, இப்ப இருக்க ஆட்சி விடுதலை ஆட்சிக்கு இருட்டு வரப்போகுது. முற்றுப்புள்ளி தெரியுமே, கருத்து கணிப்புல உங்களுக்கு தெரியாது, மீடியா காரங்க தான உங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க ஆன்மீகத்தால நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட கணிப்பு படி சொல்றேன், இதுக்கு அவ்வளவுதான் முற்றுப்புள்ளி. அதே மாதிரி இந்த 2023ல இருந்து 2025 வரைக்கும் பிரபலங்களுடைய இறப்பு அதிகமா இருக்கு, இனிமேலும் இருக்கு பிரபலங்கள். இப்ப அடிகளார் இறந்ததை நான் கணிச்சிருந்தேன் முன்னாடியும், விஜயகாந்த் ஐயா இறக்க போறத முன்னாடியே கணிச்சேன். 7 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சாரு. ஆனா அவர் இறந்துருவாருன்னு அவர் வீட்டுல போய் ஐயா இறக்க போறான்னு சொல்ல சும்மா விட்டுருவாங்களா? ஏய் நல்லா இருக்கும் கொஞ்சம் சாகுறேன்னு சொல்லிட்டு போட அப்படின்னு அடிச்சு பண்றான். உள்ள அமைக்கிறான், ஆனா கணிச்சுக்குவோம். எங்க சுத்தி இருக்கவங்க கூட சொல்லிடுவோம். அப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் ஐயோ அப்படின்னா. அது மாதிரி இப்ப 2025 வரைக்கும் பிரபலங்களுடைய இறப்பு ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஆண்டு ரயில் விபத்து, இந்த மாதிரி விபத்துக்கள் அதிகமா நடக்கும் இந்தியா. 24 அதிகமா நடக்கும் விபத்துக்கள், அதிக ரொம்ப அதிகமாவே நடக்கும். இப்போ நிறைய அரசியல்வாதிகள் உங்கள்ட்ட வந்து நான் ஜெயிக்கணும், அதனால எலெக்ஷனை நான் ஜெயிக்க வச்சிருக்கேன். இப்போ எம்பி எலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன், யார் எம்பி ஆனும் நாங்கள் முடிவு பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்துட்டு விடியல் ஆட்சிக்கு இருட்டு வர போதுன்னு சொன்னீங்க, அவங்க வந்து நான் ஜெயிக்கணும்னு உங்ககிட்ட வந்து உட்காந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அம்மாவோட அனுகிரகம் இருக்கா? அவங்களாம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மாந்திரிகம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க வேற அதெல்லாம் எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மந்திரவாதி இருக்காங்க, எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு மந்திரவாதி இருக்காங்க எல்லாருக்கும். ஆனால் நிரந்தரம் பிரதமர் தான் அசைக்க முடியாது, மோடி தான் அடுத்தாச்சு. அவர் தமிழ்நாட்டுக்கு வேணா பிஜேபி தலையெடுக்காது, அதை ஒத்துக்கிறோம். ஆனா இந்தியாவுக்கு அவர் தான் பிரதமர், மோடியெல்லாம் அசைக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட ஒரு பவர் இருக்காது, எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப நீங்க பிஜேபி அவருக்கு சப்போர்ட் பண்றதுனால நான் கேக்குறேன், அவர் கட்சியில ஏதாவது இருக்கீங்களா? எனக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் கிடையாதுமா, எந்த கட்சிக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, கட்சிக்கெல்லாம் நான் வரமாட்டேன் நானு, அப்படிலாம் கிடையாது. ஆனா நிரந்தர பிரதமர் அவரு. அடுத்து யார் வரப்போறாங்க அப்படின்னா, அதை அது இன்னொன்று சொல்லிடுறேன், முதலமைச்சரா பதவி வகிச்சவங்க அவங்களோட இறப்பு வரப்போ இறப்பு கணிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா அப்படிலாம் கேட்கக்கூடாது. முதலமைச்சரா இருந்தவங்களுடைய இறப்பு கணிக்கப்பட்டிருச்சு. சதியில நடக்கும் இறப்பு, சதியில மரணம் நடக்கும். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் என்னை தூக்கிட்டு போய் எல்லா ஆட்சிக்காரங்களும் என்னை தூக்கிட்டு உள்ள உட்கார தொழிக்கிறவங்க சொல்றா, யாரா நாளாடா நீ ஆனா சும்மாவே அவங்க வாங்குறாங்க சரிங்களா? அப்படி ஒன்று இருக்கு. மலை வரவெல்லாம் இந்த வருஷம் நல்லாவே நல்ல சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 2024 பஞ்சாங்க கணக்குப்படி ஒரு ஏதாவது ஒரு அழிவு இல்லை பேரிழப்பு தமிழகத்துக்கு நடக்கலாம், கண்டிப்பாக நடக்கலாம் பஞ்சாங்க கணக்குப்படி. சரியா? இவங்க மீடியா கூட ஐபிஎல் பத்தி கேட்டிருந்தாங்க, ஐபிஎல் பத்தி அதுவும் கணிச்சு வச்ச ஒரு விஷயம் தான் சொல்றேன், கொஞ்சம் நேர்மட்டம். ஓகே, என்ன என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு உங்களை வந்து அதிகமாக பார்ப்பாங்க? எல்லா பிரச்சனையும் வராங்கப்பா, அதிகமா இல்லீகல் தான் வருது. இப்பயே அதான் அந்த எலெக்ஷன் டியூட்டி எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் மாந்திரியம் பண்ணி எம்எல்ஏ ஆனவங்களாம் இருக்காங்க நிறைய பேர், அதர் ஸ்டேட்லாம் இருக்காங்க. எல்லா ஸ்டேட்லையுமே பார்ப்பேன், எல்லா மொழியிலுமே குறி சொல்லுவேன் நான், எல்லா நான் எல்லா ஸ்டேட்டும் எல்லா நாட்டுக்கு போவேன், எல்லாமே பண்ணிட்டு. ஓகே ப்ரோ, உங்ககிட்ட வந்து நிறைய பிரச்சனைகளுக்காக வந்திருப்பாங்கல்ல, அதில் வந்து இந்த பிரச்சனையை கேட்டு என்ன உங்களுக்கே ஒரு போலீஸ்கார் கோயம்புத்தூர் பெரிய அதிகாரி தான், காசிலிருந்து ஒரு சாமி வேற வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா போலீஸ்காரங்களும் என்கிட்ட 6 ரூபா கேட்கிறாங்க. அப்போ அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், கமிஷனர் ஓகேவா,
அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி எனக்கு பழக்கம், ஆனா அவரு ஊர் சுற்றும் உலகம் சுற்றும் வாலிபனாதான் கலையரசனை தெரியும், மற்றபடி சாமியார்ன்றது தெரியாது. அவரும் ஒரு ஆன்மீகத்தை மக்களுக்கு திணிக்கிறவர் தான். எந்த மாதிரி ஆன்மீகம்னா, உருவம் இல்லாத ஒரு வழிபாடு. இப்போ நம்ம உருவ வழிபாடு இல்லையா, அவர் உருவம் இல்லாத வழிபாடை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு போலீஸ்காரு, அசிஸ்டன்ட் கமிஷனர் அவரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு டவுட்டு, நம்ம சாமி புறாணம் நமக்கெல்லாம் அப்படி தெரிய மாட்டேங்குது சொல்றது, சரி எப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு 15 போலீஸ் நிப்பாட்டிட்டார் வரிசையா. எங்க நடக்குதுன்னா, கோயம்புத்தூர்ல நடக்குது இந்த விஷயம். 5 போலீஸ்க்கு நீ சரியா சொல்லிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன், உனக்கு கோயில் கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு நான் ஐடியா பண்றேன், அதை பத்தி அப்புறம் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம தான் யாரு, சும்மாவே சும்மா பூந்து விளையாடுவோங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் சொல்றேன், இங்க பாரு உன்னோட பிரச்சனை இதான், பிரச்சனை இதான் அப்படி அழுது காலு பூந்து அழுது கதறாங்க போலீஸ்காரங்க. அப்படி அதுல நான் பார்த்ததுல, இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு பெரிய கேஸ் அப்படின்னா அதுல இருந்து ஒரு போலீஸ்கார் கேஸ் தான். அதை நான் சொல்றேன் அவருக்கு, அவர் என்கிட்ட சொல்ல நான் சொல்றேன் அவருக்கு. என்ன சொல்றேன், அவர் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, கடந்த ஒரு 8 வருஷமா அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இப்ப வரைக்கும் 50 லட்சம் ரூபாய் இதுக்காக மாந்திரியம் பண்ணி செலவு பண்ணியிருக்க, ஆனா அதை சரி பண்ணவே முடியல. என்ன பிரச்சனை தெரியுமா, அவன் ஒய்ஃப் டெய்லி நைட் நைட்டு ஒரு மனிதன் வந்து எப்படி செக்ஸ்ல உடலுறவு வைப்பாங்களோ அப்படி ஒரு ஆன்மா அவங்க அவங்க உடலுறவு வச்சு டெய்லி உடலுறவு வச்சு விடுறதா. கட்டிய கணவன் முன்னாடி அவருக்கு எவ்வளவு பெரிய கேஸ், நான் பார்த்ததுலேயே விசித்திரமான கேஸ் இது ஒண்ணுதான். ஒரு 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 ஆண் எப்படி பண்ணுவாங்களோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி அந்த பெண்ணை, இந்த ஆண் ஆன்மா வந்து அந்த அளவுக்கு, அது இப்போ எப்படி சொல்றது, சேலையை தூக்குறதுன்னா சேலையை தூக்கிடுமா, அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியும் அவங்களும் போகாத கோயில் இல்லை பார்க்காதான் சொல்றேன். 50 லட்சம் ரூபாய் செலவழிச்சு சரி பண்ணவே முடியும், பட் நம்ம கிளியர் பண்ணுவோம் விஷயம். அந்த மாதிரி கேஸ். அப்புறம் பாம்பேல ஒரு விசித்திரமான ஒரு கேஸ் அப்படின்னா, அவங்க கோயில்லையே வீட்டுக்குள்ளேயே சாமி வச்சு குரு சொல்றவங்க, அவங்க சாமியை கட்டு போட்டாங்க, அவங்க அப்பா இறந்துட்டாங்க. சரி, அவங்க யாருமே தெரியாது, பாம்பே எங்க இருக்கு நான் எங்க இருக்கேன். அப்ப அவங்க சொல்றாங்க இந்த சாமி கட்டை உடைக்கணும், அப்ப சாமி கட்டை உடைக்கிறாங்க. இப்ப உடைக்கும் போது என்னை ஒரு மயானத்தை கூப்பிட்டு போறாங்க. எப்படி கூப்பிட்டு போறாங்க, கண்ணை கட்டி, கண்ணை கட்டி கூப்பிட்டு போறாங்க. இன்னைக்கும் அந்த அந்த பார்த்த அந்த 20 பேருமே என்னை கண்டா ஒரு பெரிய பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் பாம்பேல அந்த மயானத்துல விடுறாங்க. கற்க நைட் ஒரு 1:30 மணி நான் அப்படியே நடந்தே போய் எங்க போய் உட்காந்து தெரியுமா, அந்த அவங்க அப்பா செத்தார்ல அவங்க அப்பா சமாதியில போய் உட்காந்துட்டேன். அந்த பொண்ணோடைய அப்பா இறந்திருக்காரு, தெரியாது எனக்கு அப்பா இறந்திருக்காரு மட்டும் தான் தெரியும். சரி, அவங்க அவங்க அப்பா போச்ச சுடுகாட்டுக்கு தான் கூட்டு போவோம்ன்றது கூட நம்ம கணிக்க முடியாது, அது எப்படி நமக்கு தெரியும். கண்ணை கட்டி தான் கூட்டு போனாங்க, ஆனா அங்க 1000 சமாதி இருக்கு. இத்தனைக்கு ரிவர்ஸ்ல தான் நடந்து போறேன், முன்னாடி பார்த்து கூட இல்ல, சுடுகாட்டுக்குள்ள அப்படி முன்னாடி பார்த்து கூட நடந்து போகல, ரிவர்ஸ்ல நடந்து போய் அவங்க அப்பா கல்வெட்டுக்கு வச்சிருப்பாங்கல்ல, அதுல அவங்க அப்பா போட்டா பேரு தோற்றம் மறைவு போட்டிருக்காங்க, ரிவர்ஸ்லயே போய் அவங்க அப்பா சமாதியிலே இப்படி சாஞ்சு போய் உட்காந்துட்டேன். அவங்க பையன் தான் கூட கூட பையன் பொண்ணு எல்லாம் வந்திருக்காங்க. பையன் இதை பார்த்த உடனே தெரிச்சு ஓடிட்டான், வீட்டுக்கே ஓடிட்டான், போய் காய்ச்சலே வந்துருச்சு. அவ்வளவு சமாதியில இவர் எப்படி கண்ணை கட்டி பின்னாடியே நடந்து போய், இதுவரைக்கும் நம்ம அப்பாவை பார்த்தது இல்ல வச்சது இல்ல, பாம்பேக்கு பாம்பேனா என்னன்னு தெரியாது, அதுவும் வர்ற கேஸ் எல்லாம் உங்க அப்பா இருந்தா எங்க இருப்பாரு இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியும், அதெல்லாம் பார்க்க முடியாது இல்ல. ஆனா நாங்க போய் உட்காந்து அப்போ அந்த சமாதியில இருந்து ஒரு தங்கம் எடுக்கிறேன் நான், அவனவே கைய விட்டு அள்ளு, 3 தடவை அள்ளு, 3வது தடவை ஒரு பொருள் வரணும், 3வது தடவை எடுக்கிறான் சமாதிக்குள்ள இருந்து. எங்க அவன் வீட்டுல இருக்க தங்கத்தை சமாதிக்குள்ள எடுத்தேன் நான், அதுலதான் அவன் பேஜாராகிட்டான். இந்த மாதிரி அப்புறம் சில மாந்திரிகத்திலயே வந்து இப்போ அதே ஆந்திரால விசாகப்பட்டினம் அங்க ஒரு மாந்திரிகம் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களை ஒரு துணைக்கு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி துணைக்கு வச்சு அப்ப நான் அருள் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, இந்த செய்வன இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், இந்த முட்டை மந்திரிச்சு முட்டை இதெல்லாம். அப்போ எனக்கு கேஸ் நிறைய கேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கேஸ் பேரெல்லாம் அந்த இதுல பேப்பர்ல எழுதி மடிச்சு வச்சிருப்பேன், எந்தெந்த பொருளை ஏவல் விடணும் என்னென்ன பண்ணணும். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கேஸ்ல இல்லாத பேர் இவருக்கு பர்சனல் எதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த பர்சனல் எதிரி நான் அடுத்து எப்படி வரிசையா வரவும் நான் சொல்லி சொல்லி மந்திர சொல்லி தூக்கி தூக்கி போட்டே இருக்கேன். அப்ப இவர் அவரோட பர்சனல் எதிரி எல்லாம் பேர் சொல்லிட்டாரு, எனக்கு கவனிக்கலண்ணா, அவங்களுக்கும் சேர்த்து எவ்வளவு விட்டுட்டாங்க, அது தப்பு இல்லை.
நான் ஆல்ரெடி என் டெராஸ்ல கணக்கு வச்சவங்களை தானே நான் இங்க பாத்து போடுறேன். நானு இவனோட பர்சனல் எதிரியுமே சொல்லிட்டான். அது நான் இங்க வந்த கேஸ்லதான் இருக்கு போல அப்படின்னு நினைச்சு நான் எலுமிச்சம்பழத்தை ஓதி ஏவல் விடுறேன் நான் சுடுகாட்டுல உட்காந்து. ரெண்டாவது அந்த ஆள் குடிச்சிருக்காப்புல, குடிச்சிட்டு அந்த மந்திர கட்டுக்குள்ள உள்ள வந்து நின்று இதை பண்ணிட்டாப்புல. அப்படியே மாத்தி என்னை அடிச்சிருச்சாங்க ஏவல். திருப்பி அப்படியே ஒற்றையாட்டி ஒரு 10 நாள் ஆச்சு எந்திரிக்கிறதுக்கு. அடிச்சா பரவாயில்ல, அப்படி தோல்லே உட்காந்துக்கிடுச்சு. இறக்க முடியல, இறக்கி பார்த்தேன், ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்வளோ ஒரு வலி காய்ச்சல் என்னையுமே தூக்கி அமைக்கிறச்சுன்னா பாத்துக்கோங்க, துண்ட தூக்கி அமைக்க தூக்கி அமைக்கிறச்சு. ஃபீல் பண்ண முடியுங்கல்ல, இப்படி அடிச்சு அப்படி பறந்துடும் பின்னாடி, அந்த கட்டை விட்டு வெளியே தள்ளிடும், தூக்கி வேற சமாதியில தூக்கி எறிஞ்சிரும். இப்படி கையப்படி வகுத்து பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு போயிடும். நம்ம மாந்திரிகம்ன்றது சும்மா கிடையாது, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணோம் சோழி முடிஞ்சு. கேள்விப்பட்டிருப்பீங்களா, மாந்திரிய தப்பா பண்ணாலும் அதை அடிச்சிடும் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு சின்ன குறை. இப்ப ஒரு குடிச்சாத்தனை வருது, அந்த குடிச்சாத்தனுக்கு இப்பெல்லாம் பட படுக்கணும், இதை கொடுக்கல அப்படின்னா சோழி முடிஞ்சு, தூக்கி அடிச்சிடும், உண்டா தூக்கி அடிச்சிடும். அதோட அதே மாதிரி அந்த மோகினியை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமா, அதிமோகி மோகினியை பத்தி. அந்த பையனுக்கு மோகினி இருந்ததுனாலதான் அந்த குறிப்பாடவே இல்லை. மோகினி பிடிச்சவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகளா இருக்கும்? ஸ்பெர்ம் லீக் ஆகும், எடுத்தவங்க போது ஸ்பெர்ம் லீக் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அது உறிஞ்சிட்டே இருக்கும். இந்த ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த பையனை பார்த்தேன்னா என்ன விட ஒல்லியாக குழந்தை பாக்கியம் சிரமமாயிருக்கும். இப்போ அதான் பூரா இது உறிஞ்சு எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்கும். ஆள் அப்படி இப்படி கண்ணில் எல்லாம் கருவலையும் இப்போ அதுக்கு வேற என்கிட்ட போகிற வழியில் என்கிட்ட போய் இழுத்துட்டேன். அதுக்கு வேற எது வழி எதுவும் இல்லையா? அதை எடுக்கிறது மோகினி எடுக்க எடுக்க வெளியே தான் எடுக்கணும். கடைசியா கட்டு ஓதி உள்ள கூப்பிடும் போது வெளியே இருந்து ஒரு கருப்பு கடல் அப்படி ஒரு உருவம் பறந்து வந்து உள்ள உட்காரும், எல்லாரும் பாப்பாங்க. அதுதான் பேய், அப்படிதான் பேய் ஓட தெரியும் எனக்கு. நான் அப்படிதான் பேய் ஓட்டேன், அப்படிதான் பேயை புடிச்சேன்னு சொல்லுவேன். அதை புடிச்சு உள்ள அடைச்சோம்னா நீங்க எல்லாருமே பாக்கலாம். உள்ள இருந்து அப்படியே அந்த காஞ்சனா அந்த சிங்க்ல இருந்து முடிய வரும் பார்த்தியா, அது மாதிரி இப்படி வெளியே வந்து தவிட்டே இருக்கும், துடிச்சிட்டே இருக்கும். நான் இப்படிதான் பேய் பிடிப்பேன், மத்தவங்களாம் எப்படி பேய் பிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பேய் பிடிக்கிறதுனா அதானே பேய் பிடிக்கிறது. வெளியே இருந்து அப்படியே ஒரு பிளாக் கலர்ல ஒரு இப்படி இப்படி போக மாதிரி இப்படி டக்குன்னு வந்து உள்ள ஜங்குன்னு உட்காரும், சென்டர்ல உட்காந்து அதை கட்டுக்கட்டி. ஓகே, இப்ப சாமியாருக்கும் நீங்க சாமியாரா இல்ல அகோரியா? அது முதல்ல சொல்லுங்க. நீ என்ன சாமியார் நினைச்சா சாமியாரு, பூசாரி நினைச்சா பூசாரி, இந்த உள்ள பேமணி அடிச்சேன்ல, அகோரி நினைச்சா அகோரு. என்னைய காசியில சில பேர் அஷ்டமா சித்தர்ன்னுவாங்க, சித்தர் நினைச்சா சித்தர். என்ன பேர் வைக்க போல, சூனியக்காரன் சொன்னா சூனியக்காரன், மந்திரவாதினா மந்திரவாதி வச்சுக்க, இல்ல ஒரு ஹாரி பாட்டர் பரம்பரையில வந்தவருன்னா ஹாரி பாட்டர் பரம்பரை. என்ன உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோ. அப்போ சாமியாரா மாறினாலே முதல்ல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டு ஒருத்தரை நித்யானந்தா வளர்த்துருவாங்க, அந்த மாதிரி ஆகிறதுக்கு தான் நீங்க இது பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி. சரி, நித்யானந்தா கிட்ட பவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட பவர் இருக்கு, தப்பு பண்ணிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, அது தவறுதான். ஆனா அதையுமே நான் தவறா பெருசா பொருட்படுத்தலை. என்னால என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு கிடையாதுன்னா, ஏன்னா அவர் வந்து சன்னியாசி கிடையாது இல்லையா. பெண்ணாச பொண்ணாச பொருளாச இருக்கக்கூடாது, மது மாது சூது இருக்கக்கூடாது. அவர் சன்னியாசி கிடையாது, அப்புறம் எப்படி நீங்க அவர் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது? இவங்க இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க முட்டா பயலுகப்பா, நீங்க வேற இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, அப்படியே நம்ம ஸ்டேட்டை விட்டு வேற ஸ்டேட்டுக்கு போகும். ஆன்மீகவாதிகளுக்கு அப்படி ஒரு மரியாதை இருக்கு, அப்படி ஒரு கவனிப்பு இருக்கு, நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இங்க மட்டும்தான் அப்படி, மற்ற இடத்துலலாம் ஓகே. இந்த நிர்வாண பூஜை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நான் லங்காயனம் தான், அகோரிகள்லேயே நான் 5 அகோரி இருக்காங்க. சிவன் அகோரி, காளி, சின்ன மஸ்தா, திரிபுர சுந்தரா, தாரா, 5 அகோரி ஜாதி. அதில் நான் காளி ஜாதி, அதான் அகோரா காளி நான் கும்பிட்றேன். சின்ன மஸ்தானா தெரியல, அந்த தன்னோட தலையை விட்டு கையில வச்சு அந்த காளி ரத்தத்தை குடிப்பாங்க, அது சின்ன மஸ்தா. தாராங்கிறதும் இந்த தசமகா வித்யாவில் இருக்கக்கூடிய 10 அவதாரங்கள் இருக்குங்க, அது மாதிரி. இதுல இந்த 5 பேர் தான் வந்து, இதுல இந்த சிவ நகோரிகளுக்கு மந்திரமே கிடையாது. சிவயனமா, இனம சிவ, மயவ மயவசினா, அப்படி அந்த மாதிரி தான் அவங்களுக்கு மந்திரம் மந்திரிகம் இருக்கு. நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிப்பாங்க, அவ்வளோதான். நல்ல விபதி சாம்பல் பூசிட்டு கஞ்சா பிடிச்சிட்டே இருப்பாங்க. சில ஃபேக் அகோரிஸும் இருப்பாங்க, சில பேர் கேஸுக்கு பயந்து ஓடி இருந்தவங்க இருக்காங்க, சில பேர் குடும்பத்தை பார்த்தா அந்த மாதிரி. அவங்களுக்குலாம் மந்திர தொந்தரெல்லாம் தெரியாது. இப்போ என்னைய தகடு எழுத சொன்னேன்னா நான் ஒரு 3000 தகடு எழுதுவேன், பெரிய பெரிய தகடு தான் எழுதுவேன். அப்படி தம்கான்ல எழுத மாட்டேன், 3000 தகடு எழுதுவேன். அந்தளவுக்கு மைண்டில் இருக்குது மந்திரம், அந்த தகடு எழுதுற மந்திரம் தந்திரம்லாம். நாங்கள்லாம் இந்த காளி சின்னமஸ்தா இவங்கெல்லாம் டேஞ்சர்,
அகோரிகள்ல டேஞ்சர். ஏன்னா இவங்க இவங்களுக்கு மட்டும் தான் மந்திர தந்திரம் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க மாந்திரிங்னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் காளி இல்ல கால பைரவர், இவங்க ரெண்டு பேர் தான். அதனால அகோரிகள் ஒரு கேட்டகரி வேற. இவங்க என்ன எங்களை இப்ப எங்க மத்த அகோரி, நீங்க அகோரிகள் நார்மலா ஃபேன் செட் போட்டு காசுல இருப்பாங்க, பகல்ல பப்ளிக்கோட பப்ளிக்கா இருப்பாங்க, அது மாதிரி முடியல வச்சிருக்க மாட்டாங்க, நார்மலா தான் இருப்பாங்க. கரெக்டா அந்த 12 o'clock டெங் அடிச்சுனா என் மைண்ட் மாறிடும், போவான் சட்டை பேண்ட் எல்லாம் கட்டி போட்டு கோமணத்தை எடுத்து கட்டுவான். நான் நங்காயணம் சொன்னேன்ல, இந்த நங்காயணம்ங்கிறவங்கன்னா நிர்வாணம். இங்க தமிழ்நாட்டுல அலோடு இல்லாதனால நான் வந்து கோமணம் கட்டுறேன், அங்க காசுல 24 hours நிர்வாணத்துல தான் இருப்பேன், நிர்வாணமா தான் உட்காந்துருப்பேன். நல்லா சாம்பல் பூசிட்டு நானும் படுத்துக்கேன், அப்படியே கோலத்தை தின்னுக்கிட்டு எலும்புகளை சாப்பிட்டுட்டு அப்படியே கம்மன் நான் படுத்து மந்திரம் சொல்லிட்டு சுத்தி பண்ணிட்டே இருக்கேன். மந்திரம் 2000 வருஷத்துக்கு மேல சிவனும் பார்வதியும் கங்கை, அந்த கங்கை நதியில மணிக்கர்ணிக்கா காட்டுல உட்காந்து தவம் பண்ணியிருக்கிறாங்க. அதே இடத்துல தான் இப்ப நாங்களும் தவம் பண்றோம். அங்க உட்காரதுனாலதான் நான் சிவனையும் பார்க்க முடியுது, காளியையும் பார்க்க முடியுது, நான் சிவன் கூட பேச முடியுது, காளி கூட பேச முடியுது, காளி கூட என்னால பேச முடியுது. அவங்களும் அந்த அதே மயானத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்க சிவன எல்லா இதுல பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அவர் தியானம் பண்ற மாதிரி தான் இருப்பார். ஏன் தியானம் பண்றாரு? அவருக்கு மேலே ஒரு பிரபஞ்சத்துல ஒரு சக்தி இருக்கு. அவர் கடவுள் தானப்பா, அவர் ஏன்ப்பா தியானம் பண்ணும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைப்பா. சரி, காளி வந்து காளி பிரம்மா விஷ்ணு இவங்க எல்லாம் சிவனை பாக்குறதுக்கு உட்காந்து தவம் தானே பண்றாங்க. அப்ப இவர் யார நோக்கி தவம் பண்றாரு? என்னோட தேடல் இப்ப அங்க போயிருச்சு. அப்ப சிவனுக்கு மேல ஏதோ பிரபஞ்சத்துல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. அந்த நிர்வாண பூஜையில என்னென்ன பண்ணுவோம்? அந்த அப்ப அந்த தண்ணியில மறந்து வர பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அது மேல உட்காந்து பூஜை பண்ணுவோம். அந்த சில எலும்புகள்லாம் வெட்டி எடுப்போம், கையை காலெல்லாம் வெட்டி எடுத்து அந்த எலும்புகளை வச்சு மாலை செஞ்சு உண்டு மாலைகள் தயாரிச்சு போடுவோம். இது எல்லாமே ஒரிஜினல் எடுத்து. இப்ப நீங்க நகை வெள்ளி கட்டியா வாங்கி கடையில கொடுத்து இந்த மாதிரி செஞ்சு போடுவோம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நாங்க செய்ய சொல்லி இதுல உருவேத்திக்கிறோம். இன்னும் ஒண்ணு, மாலையை வந்து இப்படி உருட்டு பாத்துருப்பீங்கல்ல, இப்படி உருட்டுனா வந்து மந்திரத்தை தனக்கு சித்தி பண்றேன்னு அர்த்தம். இப்ப நான் சித்தி பண்ணி வைத்த மந்திரத்தை இந்த தண்ணியில உயர்த்தி விடுறேன்னா மாலை நான் எப்படி உருட்டணும்? இது நிறைய மந்திரவாதி தெரியாது. முட்டா பயலுக முன்னாடி இங்க இது மாதிரி செய்வேன் வைக்கிறேன்னு பொம்மையை வச்சுக்கிட்டு உள்ள பார்த்து உருட்டிக்கிட்டு இருப்பேன், இப்படியே உருட்டுவேன். அப்புறம் எங்க அங்க எப்படி உருவேறும்? அதான் உருட்டுறானே, உருட்டு உருட்டுனே. இங்க கேட்டா என்னைய உருட்டுறேங்கிறாங்க. ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு தகவல் பேச முடியாது, யோசிச்சு பாருங்க. எங்கேயோ இருந்து எனக்கு அந்த ஜாயிண்ட் வந்துட்டே இருக்கு, அதனாலதான் இவ்வளவு தகவல் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல ஆனா நீங்க சொன்னீங்க நிரூபிச்சு காட்டுங்க, நிறைய நிரூபிச்சு காட்டுங்க. ரைட் டைம்ல நீங்க இப்ப வரீங்க அப்படின்னா, சரி இந்த கோயிலுக்குள்ள உங்க 5 பேரும் கோயில்ல போயிட்டு உள்ள இருக்க எல்லாத்தையும் நல்லா சோதனை இட்டுட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சுட்டு வாங்க. அதை பொறுத்த வேணும், ஒரு 50 விளக்கு கூட வைங்க, ஒரு 5 நிமிஷம் கதவை சாத்திட்டு திருப்பி தரங்க அந்த விளக்கு. நான் ஆனா நான் நிர்வாணமாக தான் உள்ள போவேன், நீங்க ஷூட் பண்ணிக்கலாம், என்னைய சோதிச்சுக்கலாம். ஆனா என்கிட்ட எதுவுமே கொடுக்க வேணாம், அந்த விளக்கு 50 விளக்கையும் கொடுத்துருவேன். எப்படி அப்ப பஞ்சபூதங்கள் எனக்கு கட்டுப்படுதுன்னு அர்த்தம், தீய என்னால கொண்டு வர வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க, தண்ணிய மேல எடுக்க முடியுங்கிறாங்க, இதெல்லாம் சாத்தியமா? பண்ணி காட்ட முடியும், அதைத்தான் பண்ணி காட்டுறேன் தானே நான் சொல்றேன். பண்ணி காட்டுற, நீங்க அது ஒரு ஸ்பெஷல் ஷூட்டா நீங்க வந்தீங்கன்னா நான் அதெல்லாம் பண்ணி காட்டுறேன். ஒரு 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 வண்டி வைக்கப்புள்ள கொண்டு வாங்க, எனக்கு ஒரு பாடையை கட்டிருங்க, ஒரு பாடையை கட்டி என்னை தூக்கி அதில் போட்டுருங்க. நிர்வாணமா வெறும் என்னை ஃபர்ஸ்ட் கேமராலாம் வச்சு நீங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து நிர்வாணமா என்னை சோதிச்சுட்டு என்கிட்ட ஏதாவது இருக்கா இல்லையான்னு சோதிச்சு ஒரு பாடையை கட்டி வெறும் வெள்ளை துணி மட்டும் என்னை சுத்தி தூக்கி இப்படி வாசல்ல வச்சு இல்லை ஏதோ ஒரு காட்டுக்கு போவோம் எல்லாரும் அப்படி என்னை வச்சு என் மேல ஒரு 10 மூட வைக்க போல கொட்டிருங்க. நான் உள்ள படுத்திருக்கேன், என் கையெல்லாம் கையக்கால்லாம் கட்டி போட்டுருங்க. அந்த ஒட்டுமொத்த வைக்கப்படும் தப்புன்னு தீ பிடிச்சி இருந்து அதுக்குள்ள நான் வெளியே வரேன். உங்க மேல இருக்கும் போது தீல இருந்தாலும் உங்களுக்கு எதுவாக இயற்கை கட்டுப்படும் எங்களுக்கு. ஏன்னா அந்த கங்கை நதியில உட்காந்து தெரியல பஞ்சபூதங்கள் நம்ம கையில தான் இருக்கு, நெருப்பு ஆகாயம் அப்படின்னு ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அதை அந்த சித்தி பண்ணுவோம், அந்த மாதிரி சித்தி பண்ணுவோம். நெருப்பை கட்டுப்படுத்துறதுக்கு அதோட முத்திரை வச்சு நான் சித்தி பண்ணுவேன், லிங்க முத்திரை அந்த மாதிரி சித்தி பண்ணுவோம். அப்போ அது எங்களுக்கு கட்டுப்படும். ஓகே, இது வச்சு என்ன பண்ணுவோம்? இது அந்த காசில தாந்திரிகம் எல்லாம் முடிச்ச உடனே காளிய எல்லா தாந்திரிகம் முடிச்சுட்டு அப்படி அடிச்சு
நினைச்சா காளி வரும் நேர்ல கூப்பிடுறாங்க அப்படி. நான் அதிகமா சிவனை விட காளி தானே, அதான் எங்க தாய். ஓகே ப்ரோ, நிறைய தெரியாத விஷயங்களை வந்து சொன்னீங்க. இன்னொரு நாள் நாங்க வந்து அதை லைவாவே வந்து கண்டிப்பா, ஏன்னா நாங்க இவ்வளவு ப்ரிப்பேர்டா வரவே இல்லை. நீங்க சொன்னதுல எனக்கு பயத்துல ரொம்ப பயமாயிடுச்சு. ஏற்கனவே ஒரு சேனல்காரர் வேற ஆங்கருக்கு சாவு பயத்தை காட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா இதுல அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். மக்கள் தயவு செஞ்சு, நான் நீங்க இங்க அருள்வாக்கு வாங்கன்னு தயவு நான் சொல்லவே கிடையாது. தட்ஸ் யார் சொன்னப்பா, நான் எதுவுமே கட்டாயப்படுத்தல. அதே மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் தான் குண்டலினி சுத்தி பிறக்கும், கோடீஸ்வரனுக்கு தான் தேடை ஓப்பன் ஆகும் அப்படின்னா அப்புறம் நாங்கள்லாம் எங்கள் தெருவிலையா போனவங்க அப்படிலாம் கிடையாது சரிங்களா. எல்லாருக்குமே ஆன்மீகங்கிறது ஒன்று தான். நீ வந்தாலும் 48 நாள் உட்காரு போதும், நீ எனக்கு ஓப்பன் பண்ண மாதிரி தேடைன்னு உனக்கு ஓப்பன் பண்ணிடுவேன். எதையுமே முறையாக செஞ்சால் எல்லாமே சக்ஸஸ் தான். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு 1000 வழி இருக்கு. உங்களுக்கு நான் தெரியல, நான் ஒரு நாட்டுப்புற கலைஞர், என் டீமை கூப்பிட்டு போய் ஒரு அரசியல் ஆடிட்டு வரேன்னு வச்சுக்கோம், 3 மணி நேரம் ஆனால் 4 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குவேன். இன்னொன்று பேசிக்காவே நான் செலிபிரிட்டி டீம், அப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பணம் வாங்குவேன். நான் ஒரு காளி வேஷம் அம்மன் வேஷம் போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு கோயில் நின்று ஆடினேன்னா 30,000 ரூபாய் சம்பளம் எனக்கு. மாசத்துல எனக்கு ஒரு 10 கோயில் ஆடினா கூட என்ன ஆகிப்போச்சு, 3 லட்ச ரூபா சம்பளம் ஆகிப்போச்சு சரியா. அத்தனை ஸ்கூல் வச்சு நான் ஏன் நான் ஃப்ரீ ஸ்கூல் நடத்தணும், என்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் ஏன் ஃபீஸ் வாங்கியிருக்கலாமே. எனக்கு பணம் தான் பிரச்சனைனா 7 வருஷமா நான் அகாடமி ரன் பண்ணேன்ல, என்கிட்ட அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களே. எல்லாமே வீடியோ, நான் எதையுமே பொய்யெல்லாம் சொல்லலை, எல்லாம் எவிடன்ஸ் ஃபுட்டேஜ் மீடியாவில் இருக்கு, போய் பார்த்துக்க. அத்தனை குழந்தைகளுக்கு அவங்கள படிக்கவும் வச்சு அவங்களுக்கு என்னோட வீட்டில் என்றைக்குமே குக்கரில் சாப்பாடு ஆக்க மாட்டேன், பெரிய பெரிய டேக்ஸால் தான் சாப்பாடு ஆக்குவாங்க. அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுவோம், யாராவது தெருவில் போகிறவங்க பசிக்கணும் வந்தால் கூட சோறு போட்டுருவோம். பணம் சம்பாதிக்கணும்னு நான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 100 ரூபா வாங்கினா கூட எனக்கு அவ்வளோ பிரான்ச் இருந்துச்சு. ஒவ்வொரு பிரான்ச்சில் 100 ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டூடெண்ட் 100 ரூபா வாங்கினாலும் ஒரு பிரான்ச்சில் 10,000 ரூபாய்க்கு வச்சா மாதத்துக்கு. அப்போ ஒரு பத்து, நான் 92 பிரான்ச் வச்சுருந்தேன் ஸ்கூல் சென்னை எல்லா ஊர்லேயும் வச்சுருந்தேன். அப்போ எனக்கு 92 பிரான்ச்சில் 10,000 ரூபா, 92 × 10,000 ரூபா போடுங்க, எவ்வளோ இன்கம் ஆகி போச்சு. ஃபீஸ் வாங்கியிருந்தா நான் அவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம்ல, எல்லாத்தையும் மூடிட்டீங்களா? ஆமாம். அதே மாதிரி இன்ஸ்டா யூடியூப்ல 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன், மோஜில் 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன், ஜோஸ்ல ஒரு 6-7 லட்சம் இருக்கு, இன்ஸ்டா எனக்கு 2 ID சேர்த்து ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரி போட்டா 1000 ரூபா, ஒரு 10 ஸ்டோரி போட்டா ஒரு 10,000 ரூபா எனக்கு வராது தெரியாது. சரி, இதுக்கெல்லாம் மேல 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க யூடியூப் சேனல நான் இன்னைக்கு வரைக்கும் மானிட்டைஸ் பண்ண கிடையாது. இது எவ்வளவு பெரிய யோசிச்சு பாருங்க, மானிட்டைஸ் பண்ண கிடையாது என் சேனல். அதனால 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க சேனல மானிட்டைஸ் பண்ணி வச்சுட்டு பணம் வருமா பணம் வருமானு பாத்துட்டு உட்காந்துருக்காங்க. 9 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன், மானிட்டைஸ் பண்ணவே கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு சாமி. நீங்க எங்க ஊர்ல எல்லாம் போய் கேளுங்க, கலையரசன் 16 வருஷம் குறி சொன்னேன்னு சொல்றாரு, அவர் உங்ககிட்ட எல்லாம் பணம் வாங்கியிருக்கிறாரா அப்படின்னு கேளுங்க. அவங்களாம் சொல்லுவாங்க 10 ரூபாய் வாங்க மாட்டேன்னு சரியா. எனக்கு அது அவசியமும் கிடையாது. இப்ப நான் நினைச்சு இதை விட்டு போனாலும் அப்படி பழையபடி என்னோட கறிக்கடை வச்சிருந்தேன், ஹோட்டல் வச்சிருந்தேன், எல்லாம் எப்படினாலும் ஃபீனிக்ஸ்ல ஒரு அவார்டு 5000 ரூபா வாங்க பிடிச்சி போச்சு. நான் என்னன்னாலும் பண்ணலாம் சரியா. அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுக்க நான் ஒரு ஒரு பிசினஸ் பண்றவன உன்னோட கடையை வந்து நான் எடுத்து நான் போடுறேன் அப்படி சொல்லி பேசினா கூட அவன் எனக்கு ஒரு 50,000 கொடுக்க மாட்டான். எவ்வளவு வழி இருக்கு, அது இதுதான் வழிங்கிறதெல்லாம் முட்டாள்தனம். தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. அப்படி என்னைக்குமே என் வயசுக்கு எனக்கு பிரச்சனை வருதுன்னா நான் எல்லா இடத்துலயும் சேவை பண்றதுனாலதான் பிரச்சனை வருமே தவிர, இவன் எங்க போனாலும் இப்படி சேவை 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 சேவைன்னு ஓடுறான் அப்படிதான் இஷ்யூ ஆகுமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறா வந்து பேசக்கூடாது, என்னோட வேண்டுகோள். ஓகே ப்ரோ, பிப்ரவரியில வந்து ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறது மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க, இப்ப அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டீங்க? இல்லம்மா, அதெல்லாம் வேற ஒருத்தவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கேன், அவங்க ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னோட அகாடமிஸும் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. இங்கே சென்னையில் தான் மாத்தூரில் அகாடமியில் ரன் ஆகிட்டு இருக்கு. பறை கிளாஸ் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் பறை கிளாஸ்லாம் ஃப்ரீயாக எடுக்க கூப்பிட்டா நான் சத்தியமாக சொல்லித்தருவேன். எப்பயுமே கலையரசன் கலை நாட்டுப்புற கலையரசன் தான், அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது எல்லாமே. வேற தேங்க்யூ ப்ரோ. ஹரஹர மகாதேவ், ஜெய் மகோர காளி, வாழ்க வளமுடன்.